காவிரி ஆற்றில் வினாடிக்கு 160,000 கன அடி நீர் வருவதால் வெள்ளப்பெருக்கு. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. மேட்டூர் அணை நிரம்புவதால் 16 கண் வழியாக உபரிநீர் திறக்க வாய்ப்பு. கரைவோர பகுதி மக்களுக்கு வெள்ளவாய் எச்சரிக்கை. வெள்ளங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் காவேரி கரையோரம் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இப்படிக்கு மாவட்ட ஆட்சியர் காஞ்சிபுரம் திமுக மேயருக்கு எதிராக இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம். மேயரை மாற்றக்கோரிய கவுன்சிலர்கள் திடீரென சுற்றுலா சென்றதால் சலசலப்பு. பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. இளங்கலை படிப்புகளுக்கான கியூட் நுழைவு தேர்வு முடிவுகளை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளில் போலி பேராசிரியர்கள் பெயரில் மோசடி. விரிவான விசாரணை நடத்த ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவு. டெல்லியில் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்ததற்கு நீதி கேட்டு போராட்டம். பயிற்சி மைய உரிமையாளர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் வெண்கலம் வென்ற மனுபாக்கருக்கு பிரதமர் மோடி பாராட்டு. துப்பாக்கிச் சுடுதலில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் என்ற பெருமையை பெற்றார். துப்பாக்கிச் சுடுதலில் இந்திய வீராங்கனை ரமிதா ஜிண்டல் இறுதிச் சுற்றுக்கு முன்னேற்றம். பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் பி.வி. சிந்து வெற்றி. துடுப்பு படகு போட்டியில் இந்திய வீரர் பன்வர் பல்ராஜ் காலிறுதிக்கு தகுதி. ரஷ்யாவில் கடற்படை தின விழா கொண்டாட்டம் கோலாகலம். அமெரிக்காவை தாக்கும் தொலைவில் ஏவுகணைகள் நிலைநிறுத்தப்படும் என புட்டின் எச்சரிக்கை. இலங்கைக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியிலும் இந்தியா வெற்றி. தொடரையும் கைப்பற்றி அசத்தல்.